Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படும் ஏலக்காய் எதற்கெல்லாம் மருந்தாகிறது தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஏலக்காயை தேநீர் பாயாசம் முதலியவற்றில் சேர்த்து பருகினால் இதில் உள்ள மனம் கவரும் நுண்ணிய பண்பு மன இறுக்கம் படபடப்பு முதலியவற்றை அகற்றி உடனடியாக புத்துணர்ச்சி அளிக்கிறது. காலையில் தேநீர் அல்லது காஃபியில் ஏலக்காய் சேர்த்து அருந்துவது நல்லது. இதில் புரதம், மாவு பொருள், நார்ச்சத்து மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு போன்ற முக்கிய தாது உப்புகளும் கலந்துள்ளன. ஏலக்காய் ஆண்மை குறைவை நீக்கி குழந்தை பாக்கியத்தை உண்டாக்க வல்லது. ஏலக்காயும் லவங்கப்பட்டையும் சேர்த்து கொதிக்க வைத்த தண்ணீரால் கொப்பளித்தால் தொண்டைக்கு இதமாக இருக்கும். நெஞ்சரிச்சலும் வாய்வு தொந்தரவும் இருப்பவர்கள் சாப்பாட்டிற்கு பிறகு ஏலக்காய் மெல்லுவது நல்லது. இரண்டு ஏலக்காயில் உள்ள விதைகளை இடித்து கிராம்புகள், மல்லித்தூள் சேர்த்து தண்ணீர் கலந்து விழுங்கினாலும் உடல் ஜீரணமாகும். அடிக்கடி விக்கல் எடுத்தால் ஒரு கப் தண்ணீரில் இரண்டு மூன்று ஏலக்காய்களை தட்டி உள்ளே போடவும். பிறகு புதினா கீரையில் ஐந்து அல்லது ஆறு இலைகள் மட்டும் இதில் போட்டு கொதிக்க விடவும். பிறகு வடிகட்டி அருந்தினால் விக்கல் எடுப்பது குறையும். ஏலக்காயை பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டால் நரம்பின் பலம் கூடும், கண் பார்வை அதிகரிக்கும். ஏலக்காய் நான்கு, கிராம்பு நான்கு, வெற்றிலை காம்பு ஐந்து ஆகியவைகளை பால் விட்டு அரைத்து சூடாக்கி நெற்றியில் பத்து போல் போட்டால் தலைவலி சளி குணமாகும். குழந்தைகளுக்கு வாந்தி ஏற்பட்டால் இரண்டு ஏலக்காய்களை பொடியாக்கி அந்த பொடியை தேனில் குழைத்து குழந்தையின் நாக்கில் மூன்று வேளை தடவினால் போதும், வாந்தி உடனே நின்றுவிடும். ஏலக்காய்களில் இருக்கும் ஃபீசஃபோலின் எனப்படும் வேதிப்பொருள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. இது ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.